Hello, welcome to this channel. Copycat Marketing 101 by Burke Hedges. இந்த புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா விளையாடுவாங்க. இது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். இந்த வீடியோவில் மனிதர்கள் எல்லோருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் காப்பி கேட்டிங். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்மளும் அதையே பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட், போட்டுக்கிற ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல், பேசுகிற லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டேலண்ட் நம்ம எல்லாருக்கும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணி லைஃப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகுறதுன்னு பார்க்கலாம். இந்த வேர்ல்டில் 95% ஆஃப் பீப்புள் வெல்த் க்ரியேஷன்னு வந்துட்டால் ஜாபை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வெறும் 5% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் பிஸ்னஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எல்லோரும் நிறைய பேர் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு நினச்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம 95% ஆஃப் பீப்புளை விட்டுட்டு 5% ஆஃப் பீப்புளை காப்பிகேட் பண்ணால் நம்ம லைஃப்பில் நமக்கு ட்ரூ வெல்த் கிடைக்கும். ஏன் இந்த 5% ஆஃப் பீப்புளை காப்பிகேட் பண்ண சொல்கிறேன்னா, இவங்க மட்டும்தான் ட்ரூ வெல்த்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ட்ரூ வெல்த்னா ஃப்ரீடம். நம்ம எந்த டைமில் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதை பண்ணக்கூடிய ஃப்ரீடம் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதான் ட்ரூ வெல்த். இந்த ஃப்ரீடம் 95% ஆஃப் பீப்புள்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க எல்லோரும் யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டைமை கொடுத்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் 8 hours ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவர் அவருடைய 8 hours கொடுத்து தான் சம்பளத்தை வாங்குறாரு. ஸோ அந்த 8 hoursக்குள்ளே அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அவரால் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாப் போகிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாரத்தோட 7 நாளில் சண்டே தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் நீங்கள் ஃப்ரீடமாக இருப்பீங்க. நினச்சி பாருங்கள், இந்த ஃப்ரீடம் எப்பவும் உங்கள்கிட்ட இருந்தால் வாரத்தில் 7 நாளும் சண்டே தான். நீங்கள் ஜாப்க்கு போகிறவங்களாக இருந்தால் உங்கள் வெக்கேஷன் எப்படி இருக்கும்? ஆஃபீஸ்க்கு 4 நாள் லீவ் போட்டுட்டு ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க. மேக்ஸிமம் உங்களால் 4 நாள் தான் அங்கே இருக்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே லீவ் கிடைக்காது. அப்படியே லீவ் கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காது. இதுவே நீங்கள் ஒரு பாஸாக இருந்தால் உங்களுக்கு தோணும்போது அங்கே இருந்து வந்தால் போதும். இந்த ஃப்ரீடமை தான் ஆத்தர் ட்ரூ வெல்த்னு சொல்கிறாரு. இந்த ட்ரூ வெல்த் அதாவது ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5% ஆஃப் பீப்புளை காப்பிகேட் பண்ணுங்கள். ஓகே, காப்பிகேட் பண்ணுன்னு சொல்கிறியே, அப்படி அந்த 5% ஆஃப் பீப்புள் என்ன தான் பண்ணுறாங்க? அவங்கக்கிட்டே இருந்து எதை காப்பிகேட் பண்ணால் எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆத்தர் 3 விஷயங்களை சொல்லியிருக்கார். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரான்ச்சைசிங். ஃப்ரான்ச்சைசிங்னா என்னென்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மெக்டொனால்ட்ஸ் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ்க்குன்னு ஒரு லோகோவையும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டமையும் ரெடி பண்ணி ஒரு இடத்துல அந்த பிஸ்னஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறவங்க அவங்க லோகோவில் அவங்க சிஸ்டமை இந்த வேர்ல்டில் எங்கே வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸோட ஃப்ரான்ச்சைஸை எடுத்து நம்ம பண்ணுறதுனால நமக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் ஆன பிஸ்னஸ்ன்றதால் ஃபெயிலியர் பற்றின பயமும் அதிகமாக இருக்காது. ஆனால் இதுக்கு பணம் நிறைய தேவைப்படும். என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுற அளவுக்கு பணம் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஆத்தர் செகண்ட் மெத்தடுன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன், காம்பவுண்ட் எஃபெக்ட். ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் காம்பவுண்ட் எஃபெக்டை 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காரு. வாரன் பஃபெட், வேர்ல்ட்ஸ் 3rd richest மேன், அவரும் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் ரிச்சஸ்ட் மேனாக மாறினன்னு சொல்லியிருக்கார். காம்பவுண்ட் எஃபெக்டில் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் இருக்கும். அந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் நமக்கு ட்ரூ வெல்த்தை கொடுக்கும். ஓகே, 3rd one என்னென்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்கிற ஈஸியான வழியும் காம்பவுண்ட் எஃபெக்டில் இருக்கிற எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தும் ஒன்றா சேர்ந்தது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறாரு, அதை அவர் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்காம நடுவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை செலக்ட் பண்ணுறாரு. இப்போது
இந்த ப்ராடக்ட் தயாரித்தவருக்கு ஆட் எடுக்கிற செலவு மிச்சம், மக்களை காண்டாக்ட் பண்ணுற வேலை மிச்சம், இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த பொருளை விற்று தர்றதுனால கமிஷன் கிடைக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இதனால் கெயின். இது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணோன்னா ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்கிற ஈஸி வழியும் காம்பவுண்ட் எஃபெக்டில் இருக்கிற எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தும் ஒன்றா சேர்ந்து நமக்கு ட்ரூ வெல்த்தை கொடுக்கணும்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் 5% ஆஃப் பீப்புள் மாதிரி ஃப்ரீடமாக வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.